பெண்கள் வாழ்வு மேம்படவும் பெண்ணுரிமையை உறுதிப்படுத்தும் வகையிலும் பெண்கள் இன்னல்களில் இருந்து விடுபடவும் அவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யவும் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சிக் காலத்தில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்ததாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா சர்வதேச மகளிர் தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இன்று வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பெண்ணினத்தின் பெருமையையும் சிறப்பினையும் மாண்பையும் இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 8ஆம் நாள் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நன்னாளில் அனைத்து மகளிருக்கும் தமது இதயம் கனிந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு நூற்றாண்டு கால பெண்களுடைய போராட்டங்களின் வலி நிறைந்த வாழ்க்கையை இந்த மகளிர் தின நன்னாளில் நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். மேலும் இந்திய சுதந்திர வரலாற்றிலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்திலும் மகளிரின் பங்கு இருந்துள்ளதை யாராலும் மறுக்க முடியாது. அதிலும் குறிப்பாக தமிழக பெண்களின் பங்கு மகத்தானது. தெற்கே வீரமங்கை வேலுநாச்சியார், வடக்கே ஜான்சி ராணி போன்றவர்களின் வீரம் போற்றப்படுவதாக புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் வாக்கிற்கு இணங்க பெண்ணினத்திற்கே பெருமை சேர்த்தவர் நம் புரட்சித் தலைவி அம்மா என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் வாழ்வு மேம்படவும் பெண்ணுரிமையை உறுதிப்படுத்தும் வகையிலும் பெண்கள் இன்னல்களில் இருந்து விடுபடவும் அவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யவும் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சிக் காலத்தில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்தோம். பெண் சிசு கொலையை தடுத்திட தொட்டில் குழந்தை திட்டம், குழந்தையின் பெயருக்கு முன்பாக தாயின் பெயரில் உள்ள முதல் எழுத்தை இன்ஷியலாக போட்டுக்கொள்ளும் அரசாணை, மகளிருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் குடிமகள் என்ற சொல்லை பயன்படுத்துதல், இந்தியாவிலேயே முதல் முறையாக அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் மகளிர் சிறப்பு அதிரடிப்படை அமைத்தது, ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவியுடன் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், மகப்பேறு நிதி உதவி வழங்கும் திட்டம், குழந்தை நல பரிசு பெட்டகம், அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு, இல்லத்தரசிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி வழங்கும் திட்டம், பெண்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்திட மகளிர் சுய உதவி குழுக்கள், வளரிளம் பெண்களுக்கு விலையில்லா சானிடரி நாப்கின் வழங்கும் திட்டம், பேருந்து நிலையங்களில் காத்திருக்கும் வேளையில் குழந்தைகளுக்கு தாய்மார்கள் பாலூட்ட தனி அறைகள், தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% பதவிகளை ஒதுக்கீடு செய்யும் சட்டம், இதுபோன்ற உன்னத திட்டங்களை அளித்து பெண்ணினத்திற்கே பெருமை சேர்த்தோம் என்பதை இந்நன்னாளில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். ஆண்களுக்கு நிகராக பெண்கள் எதிலும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் எத்தகைய சோதனைகள் எதிர்நின்றாலும் அவற்றையெல்லாம் முறியடித்து துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் தங்கள் முத்திரையை பதித்து புதிய சரித்திரம் படைத்திட எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அறிவின் உருவாய், ஆற்றலின் வடிவமாய், தாய்மைக்கு இலக்கணமாய் திகழும் பெண்கள் ஒரு வீடு நன்றாக இருக்க எவ்வாறு அவசியமோ அதேபோன்று ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெண்களின் பங்கு மிகவும் அத்தியாவசியமானது என்பதை நிரூபித்து காட்டுவோம் என இந்நன்னாளில் உறுதியேற்போம் என்று சொல்லி மீண்டும் தமது நெஞ்சார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக புரட்சித்தாய் சின்னம்மா தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார்.